வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லைஸ் கிச்சனுங்க. முல்லைஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, சாஃப்டான சூப்பர் டேஸ்ட்டில் மைசூர் பாகு ஒரு 15 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த மைசூர் பாகுக்கு கடலை மாவு ஒரு 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். நான் குறைஞ்ச அளவில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்னுட்டு அந்த 100 கிராம் கடலை மாவு வந்து இப்போ நான் ஜலித்து எடுக்கிறேங்க. இது நம்ம ஜரடையில் ஜலித்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபில்டர் இருந்தால் கூட அதில் ஜலித்தோம்னா கூட நமக்கு அது கட்டி இல்லாமல் அந்த மாவு கிடச்சிரும். இந்த 100 கிராம் கடலை மாவுக்கு 300 கிராம் சுகர் தேவைப்படுது. இது வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த எடப்போகிற மிஷின் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இதே இந்த 100 கிராம் கடலை மாவை நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். 100 மில்லி கிளாஸில் வந்து எனக்கு 2 கிளாஸ் இது இருக்குதுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப இரசலாக இருக்கு இல்லைங்களா, அதாவது ரொம்ப லேஸாக இருக்கிறதுனால 100 மில்லி கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு இந்த மாவு இருக்குது. இப்போ நம்ம அளந்து எடுக்கும் பொழுது நீங்கள் எந்த கிளாஸில் எடுத்தாலும் அதில் 1.5 சக்கரை வேணுங்க. இப்போ நீங்கள் 2 கிளாஸ் மாவு இருக்கிறதுனால இது 3 கிளாஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு பெரிய கிளாஸில் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த 300 கிராம் சக்கரைன்றது ஒரு பெரிய கிளாஸில் எனக்கு கிடச்சிருக்கு. 1 பங்கு மாவுக்கு 1.5 சக்கரை. கிராமில் சொன்னாக்க 100 கிராமுக்கு 300 கிராம், 1:3. நான் 100 மில்லி ஆயிலும் ஒரு 120 மில்லி இருக்கிற மாதிரி நெய்யும் எடுத்துருக்கேங்க. நெய்யும் ஆயிலும் நம்ம விருப்பம்தான், நம்ம வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு நம்ம சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாஃப்ட் கிடைக்குங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நான் நான்ஸ்டிக் வெசல் தான் எடுத்திருக்கேன். இந்த நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வந்து நான் சர்க்கரையை ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சக்கரை வந்து முழுகிற அளவுக்கு 1 1/2 கிளாஸ் தண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றினோம்னா அந்த சக்கரை முழுகிடும். நீங்கள் எடுத்தோடனே ரொம்ப ஊற்றக்கூடாது. 1 1/2 கிளாஸ் ஊற்றுனீங்கன்னாக்க கரெக்டாக அது வந்து அந்த முழுகிற பதம் கரெக்டாக நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றினா நம்ம அந்த பதம் வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சக்கரை வந்து நமக்கு கரையிட்டோம். கொஞ்சம் நம்ம அதை கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம் பண்ணிடணுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தாக்க பாகு பதம் முருக தான் செய்யும் அது நம்ம கரெக்டான பதம் வராதுங்க. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்து நம்ம கரைச்சிட்டோம்னா நமக்கு கட்டி இல்லாத பதம் வந்துடும். இந்த மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அந்த எடுத்து வச்சுக்கிற ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இருக்கிற ஆயிலில் ஒரு பாதிக்கு மேலே ஊற்றி நான் இதை கரைச்சிக்கிறேங்க. நான் இருக்கிற ஆயில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நான் நல்லா கரைச்சிட்டேன். இந்த மாவு வந்து நம்ம அந்த சர்க்கரை பதம் பார்த்துட்டு அந்த நம்ம அந்த சர்க்கரை பாகுலேயே வந்து நாம் இந்த மாவை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இப்போ நம்ம ஒரு சின்ன தட்டில் வந்து அந்த பாகு பதம் பார்க்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் இதில் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாகு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு ட்ராப் எடுத்து விட்டு பார்த்தாக்க ரொம்ப கரைஞ்சி ஓடாமல் இருக்கணுங்க. இப்போ இதில் பாருங்கள், விட்டால் நமக்கு பரவக்கூடாது. ரொம்ப பரவனாக்கா இன்னும் நமக்கு தேவையான பதம் வரலன்னு அர்த்தம். இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு பாகு ரெடி ஆகிடும். அடுப்பு மட்டும் மறக்காமல் ஸ்டவ் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, பாருங்க கையில் தள்ளும்போதே தெரியும் அது நல்லா அந்த கிரிப்பு பிடிக்குது. பாகு வந்து சேர்ந்து வருது, ரொம்பவும் முறுகக்கூடாது. பாருங்க கையில் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கம்பி மாதிரி இப்படி ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இப்படி நமக்கு அந்த ஒரு லைன் தெரியும்.
அப்போ வந்து நம்ம இந்த கடலமாவு, கரைச்சி வச்ச கடலமாவு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ இதை வந்து மெதுவாக நம்ம வந்து கைவிடாமல் கலக்கி விட்டுருந்தோங்க, ஊற்ற ஊற்ற. ஆக்சுவலி இப்போ நம்ம செய்கிற மைசூர் பாக்கு வந்து அதனுடைய என்ன கலரோ ஒரிஜினல் கலர் கிடைக்குங்க. ஒரு சில கடைகளில் வந்து அது கலர் வர்றதுக்காக ஒரு எல்லோ கலர் கொஞ்சம் சேர்ப்பாங்க. இப்போ நாம் செய்கிறது வந்து கரெக்டான அதனுடைய ஒரிஜினல் கலர் மட்டும்தாங்க வரும். நம்ம சுத்தமாக அதில் நல்லா வழித்து விட்டுடலாங்க. ஸ்டவ் வந்து சிம்மிலே தாங்க இருக்கணும், ஸ்டவ்வை ஏற்றி விடக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த கடலமாவு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குது. சிம்மில் வச்சு கொதிக்கும் பொழுது தான் அந்த நான் இருக்கிற எக்ஸ்ட்ரா மீதி இருக்கிற ஆயிலையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும் பொழுது நல்லா அந்த மாவு வெந்து வரும். அப்போ அந்த கடலமாவுடைய பச்சை வாசனைன்னு சொல்லுவாங்க, அது வராமல் அது நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் வந்து ஒரு நாலில் ஒரு பங்கு நெய் இப்போ வந்து நான் இதில் சேர்த்துட்டேங்க. இப்போ நெய் எடுத்து வச்சுருக்கிற கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 120 மில்லி கிளாஸ் தாங்க. நெய் வந்து ஒரு 150 ml வரும்னு நினைக்கிறேன். நெய் வந்து நம்ம விருப்பம்தான், அதில் வந்து நம்ம மிச்சமாக சேர்த்துக்கிறதும் கம்மியாக சேர்த்துக்கிறதும் நம்ம விருப்பம்தாங்க. ஆக்சுவலி இந்த மைசூர் பாகை பொறுத்த வரைக்கும் நெய்யும் ஆயிலும் சேர்த்தும் பொழுது தான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இருக்கிற ஆயில் வந்து நெய் வந்து நான் எல்லாமே ஊற்றிட்டு கொஞ்சம் தான் கையில் நிறுத்தி வச்சுருக்கேங்க கிளாஸில். அதுக்கு முன்னால் வந்து நம்ம அந்த ஸ்வீட் ரெடி ஆகிறதுக்கு முன்னால் நம்ம அந்த ஸ்வீட்டு ஊற்ற போகிற பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா பபுள்ஸ் வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம கலக்கும் போது அந்த ஓரத்தில் ஒட்டாமல் வரணுங்க. மிச்சம் வச்சுருக்கிற நெய்யும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். நெய் ஊற்ற ஊற்ற நமக்கு அதில் ஆயில் எல்லாமே அது வந்து நல்லா இழுத்துக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த மாவு வந்து கடலை மாவு வந்து 100 கிராம் தான், சுகர் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராமுங்க, நெய் ஒரு 150 மில்லி, ஆயில் வந்து ஒரு 100 மில்லி, எல்லாம் சேர்த்தா நமக்கு வந்து ஒரு 600 கிராம் வெயிட் இருக்கிற அளவுக்கு நமக்கு மைசூர் பாக்கு கிடைக்குங்க. ஆக்சுவலி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 150 ரூபா தாங்க எனக்கு இதில் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு 450 ரூபா ஒர்த் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து மைசூர் பாக்கு நமக்கு கிடைக்குது. இப்போ பாருங்கள் மைசூர் பாக்கு நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கும்பொழுது நமக்கு அந்த ஓரத்தில் ஒட்டாமல் இருக்கிற அளவுக்கு அந்த பதம் வரணுங்க. முதல்ல ரொம்ப குழகுழன்னு இருந்தது, இப்போ கொஞ்சம் பாருங்கள் அந்த கெட்டித்தன்மை வந்திருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த பபுள்ஸு நல்லா வர்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து நல்லா நமக்கு அந்த கேக்கு பதம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கலக்கி விடும்போது அந்த நடுவில் தான் கரண்டி வைக்கிறேன், அந்த ஓரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ நமக்கு மைசூர் பாகு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் முருக விட்டுறக்கூடாது, பார்த்து உஷாராக எடுக்கணுங்க. அப்படி 1 or 2 times உங்களுக்கு மிஸ் ஆனாலும் உங்களுக்கு செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா அந்த பழகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பாருங்கள் அந்த எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் வந்து நான் இந்த மைசூர் பாக்கு கலவையை வந்து எடுத்து ஊற்றிட்டேன். எப்படி ஃப்ளஃபி அப்படியே புஃபு புஸ் புசு புசுன்னு வந்துருக்கு பாருங்கள். அதை உள்ளே அவ்வளவும் பபுள்ஸ் இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு சாஃப்ட்டு கிடைக்கும் இந்த மைசூர் பாக்கில். அப்படியே ஒரு 1 or 2 minutes வந்து அப்படியே அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes வந்து நம்ம ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு நம்ம கீத்து போட்டோம்னா நமக்கு தேவையான சைஸில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரிய சைஸில் வந்து நான் கட் பண்ணல, சின்ன சின்ன பீஸாக தான், பிரெத்து வந்து அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நான் மைசூர் பாக் கீத்து போட்டிருக்கேங்க. இது லைட்டாக மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த ஷைனிங் வர்றதுக்காக. ஆறட்டும், விட்டுடலாம் நம்ம. இப்போ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு நான் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டுருக்கிறது தெரியும். ஏன்னா இப்போல்லாம் ஸ்வீட் யாரும் அதிகமாக சாப்பிட்றதில்ல. திகட்டாமல் இருக்கணும்னா நம்ம சின்ன பீஸாக போட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி தட்டும் பொழுது அந்த பீஸ் விழுந்துடும். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் இன்னும் சூடு இருக்கிறதுனால அது கொஞ்சம் கரெக்டாக விழலை.
நான் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் திருப்பி நான் அந்த பீஸ் கரெக்டாக பாருங்கள், கத்தி வச்சு நான் கட் பண்ணும்போது அது நல்லா அந்த பீஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வருது. கொஞ்சம் ஆறி இருந்தால் தான் நமக்கும் அந்த கீத்து போட்டது வந்து கரெக்டாக பீஸ் நல்லா கீழே விழுங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக மைசூர் பாக்கு ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சூப்பரான சுவையான மைசூர் பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு நான் கையில் நான் இதை வந்து ரெண்டே விரலில் நான் புட்டு காட்டும் போதே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குதுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு சேஞ்சுக்கு நம்மளே வீட்டில் ஒரு 1 or 2 டைம் செய்யும்பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து செய்யறதுக்கு ஈஸியாக வந்துடும். எல்லாருமே முதலே கற்றுட்டு வரதில்ல, 1 or 2 டைம் செய்யும்பொழுது நமக்கு வந்துடுங்க. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். விசேஷ நாட்களில் பண்டிகை நாளில் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.